எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஜீப் வாங்கணும்னு ஆசை இருக்கும். இந்த ஜீப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜவகாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த சூப்பரான மாசான ஜீப்பை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கிளைமேட் ரெய்னியாக இருக்குது, ஸோ நமக்கு தேவை இந்த அம்பர்லா. ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ண ஜீப்பில் என்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது, எப்படி ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க இந்த ஜீப்பை, இந்த ஜீப்புக்குள்ளார என்னெல்லாம் இருக்குது, வெளியே என்னெல்லாம் இருக்குது, பேனட்டில் என்னெல்லாம் இருக்குது, இந்த ஜீப்புக்கு அடியில் சேசஸ் எப்படி இருக்குது, அந்த சேசஸில் என்னெல்லாம் இருக்குது, இதை எங்கேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பெரிய டயர் போட்டிருக்கிறதுனால இந்த ஜீப் எவ்வளோ கிலோமீட்டர் கொடுக்கும், இந்த ஜீப்பை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். We are going for a drive in this jeep. We are going to drive over the jeep. Tire up on the jeep. We are going to drive over the jeep. We are going to drive over the jeep. We are going to drive over the jeep. ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பொதுவாக ஜீப்பு ஸ்பீடாக போகாதும்பாங்க, ஆனால் இந்த ஜீப் நல்ல ஸ்பீடு போதுங்க. பயங்கர பிக்கப்பு, நல்ல கியர்ஸ்லாம் சாஃப்டாக இருக்குது, கிளச் பிளேட்ஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, பவர் ஸ்டேரிங்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நல்லா திருப்புறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்மளுக்கு டிரைவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, பானட்குள்ளார என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி இங்கே ஒரு லிவர் இருக்கு, அதே மாதிரி அந்த பக்கம் ஒன்று இருக்கு. இதை ஓபன் பண்ணிட்டோம், கேர்ஃபுல்லாக ஓபன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இந்த பானட் ஓபன் பண்ண போகிறோம், வாங்க. இதாங்க இந்த இன்ஜின் எப்படி இருக்கு பாருங்க. இதுதாங்க ஏர் ஃபில்டர். அதே மாதிரி இது உங்களுக்கு தெரியுதா, இது வந்து பிரேக் ஆயில். இது வந்து இன்ஜின், இது வந்து நெவர் ஓபன் ஆர்ட் போட்டிருக்காங்க. இதை ஓபன் பண்ணக்கூடாது சூடாக இருக்கும்போது. இது என்ன கூலண்ட் ஆயில் வந்து இதுதான் ஊற்றுவாங்க. அது வந்து பேண்ட்ரை அப்படியே அதை ஃபேன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து கூலண்ட் ஆயில், கூலண்ட் ஆயில் வந்து கூலண்ட் வந்து இப்படி 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 போய் இன்ஜின் வந்து கூல் பண்ணுறதுக்காக இந்த கூலண்ட் ஆயில் இங்கே வச்சுருக்காங்க. காற்றுள்ள வந்து கூல் பண்ணி இந்த ஃபேன் இருக்கிறதுனால. இதுதாங்க இந்த ஜீப்போட இன்ஜின் ஃபார்முலே, அவ்வளோதான். ஜீப்பை க்ளோஸ் பண்ணுவோம், அந்த பானட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அவ்வளோதாங்க. பானட்டை க்ளோஸ் பண்ணுறோம். அப்போ வந்து பானட்டை லாக் பண்ணுவோம். இழுத்து நம்ம மாட்டிக்கலாம், மாட்டி பாருங்க வயர்ஸ் இருக்கு, இவ்வளோ வயர் இருக்கு. இதில் வந்து மாட்டி இது மாதிரி எடுத்து இதை கட்டி எடுத்துக்கிறதுக்காக இந்த ஒரு இதை வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த பம்பருமே வந்து இந்த காரில் வந்து எக்ஸ்ட்ரா பம்பர்ஸ் தான், கார் மாட்டிச்சுனா எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பஞ்சாப் ரெஜிஸ்ட்ரேஷனோட உள்ள ஒரு வெஹிக்கிளுக்கு நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் ஒரு லைட் லைட் இல்லையா, இந்த இடத்துல வந்து ரெண்டு வுட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு வுட்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை மேலே தூக்கி எதுவும் முட்டு கொடுக்க வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த டயர் பாருங்க, இது எவ்வளோ பெருசுன்னு தெரியல. இந்த டயரோட சைஸ் காட்டுறேன், இவங்க டயர் எவ்வளோ எவ்வளோ பெரிய சைஸ்னு பாருங்க. 19.045/17 16 ப்ளை ரேட்டிங், 90.45/17 அந்த அளவுக்கு பெரிய ரேடியல். 374 இந்த எவ்வளோ பெரிய டயர் போட்டிருக்காங்க பாருங்க, காற்று பிடிக்கிறது. டிராக்டரில் வந்து டயர் வச்சுருந்தேன் அப்படிங்கும்போ அந்த அளவுக்கு வந்து பெரிய டயராக இருக்குங்க. வயலில் உள்ள உழுகலாம் அந்த அளவுக்கு சூப்பரான டயரு.
அதே மாதிரி இப்போ நீங்கள் வண்டியில் போகும்போது நடுவில் வந்து மண்ணில் கீழே சிக்கிச்சுன்னா மண் அள்ளி போகிறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், இதுக்கு ஒரு கவர் போட்டிருக்காங்க, நனையக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு கவர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பின்னாடியும் வந்து அது அந்த டயர் எவ்வளோ பெருசோ அதே மாதிரி சேம் பெரிய டயர் தான் இதுவும் போட்டிருக்காங்க. இது வந்து டீசல் போடுறதுக்கான வந்து ஆப்ஷனு. இதுக்கான கீஸுமே வந்து நம்ம டிரைவிங் கீயை வச்சே இந்த டீசல் வந்து போடுறோம். இந்த கீ தாங்க, இந்த கீயை வச்சு இந்த டீசல் டேங்க்கையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு டீசல் டேங்க் ஓப்பன் பண்ண தேவையில்லை, அதனால் இது தேவையில்லை தான் டீசல் டேங்க்கு. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக் லைட்ஸுங்க. இது வந்து ஆண்டனா, காருக்கு வந்து ஆண்டனா மேலே வேகமாக வந்து ஆண்டனா தேவைப்பட்டுருக்காங்க. இந்த ஆப்ஷன்ஸு காரை கொஞ்சம் அப்படியே திருப்பி நிறுத்திப்போம். திருப்பி நிறுத்திட்டா சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் பேக் பார்ட்ஸை. ஆக்சுவலி உங்களுக்கு பெட்ரோல் டேங்க் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது லைட் அந்த பக்கம் கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சுங்க, அதனால அந்த ஜீப்பை திருப்பிட்டோம். டீசலுக்காக பாருங்கள், டீசல் டேங்க் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு லாக் ப்ரொவிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. துணியில் தான் கொடுத்துருக்காங்க, பெருசாக இதில் கொடுக்கல, துணியில் லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டீசல் டேங்க், டீசல் வந்து நம்ம வேணால் இதை பிடிச்சி வச்சுக்கலாம். நம்பர்களை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இதோட லாக்கிங் சிஸ்டமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இப்படி லாக் பண்ணுற மாதிரி. டீசல் டேங்க் ஃபார் ஜீப் எக்ஸ்ட்ராவாக நம்ம நிறைய தூரம் போனோம்னா ஜீப் மோஸ்ட்டாக மைலேஜ் தராது, நம்ம வந்து காட்டுக்குள்ளாக இருக்கும், அதுக்காக இது பண்ணியிருக்காங்க. பேண்ட் டயர் பெருசாக இருக்கிறதுனால வந்து அதுக்கு எனக்கு ரிவ்யூ பண்ண போனது. ஓகே, லாக் பண்ணிட்டோம், இதையும் லாக் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்டெப்னி வீல் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப்னி வீல் பெரிய வீல் போட முடியாதுங்கிறதுனால இந்த எம்டியை வந்து வச்சுருக்காங்க போல இருக்குது. இது வந்து எல்இடி, எல்இடியிலான டெய்ல் லேம்ப்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே வந்து இந்த பக்கமும் வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து சேம் இந்த டயரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோடாலி இருக்குது, ஒரு பெரிய சைஸ் கோடாலி மாதிரி இருக்குது. லாக் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கோடாலியை, ஏதாவது சம் ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா இந்த கோடாலி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கான இது வராது போல இருக்குது. இங்கே வந்து புகை கொடுக்கறதுக்கு வந்து புகை விடுற ஃபோன் வந்து இந்த ஃப்ரெண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக மேசிவாக இருக்குது, இதில் தான் வந்து ஸ்மோக் வரும், ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ஸ்மோக் வரும், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. காரில் பைக்கில் சைலன்சர்னு சொல்லுவாங்களே அதாங்க, அது வேற என்ன சொல்றது. வண்டியில் பேக்கில் எப்படி எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ல ரெண்டுலேயுமே வந்து எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. கத்தா எல்இடி லைட் பண்ணுறது எப்படி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? ஓகே, காரை ஸ்டார்ட் பண்ணி வண்டியோட ஹெட்லைட்ஸை தெளிவாக பார்த்துருப்பீங்க. இப்போ ஜீப்பு கடையில் இருக்க சேசஸை பார்க்க போகிறோம், கவனமாக பாருங்கள். கேமரா ட்ரைபேடோட வச்சதுனால சின்னதாக அடிபட்டுச்சுங்க, அதனால சேதாரம் எதுவும் ஆகலை. ஜீப்பு கடையில் இருக்க சேசஸும் ஓரளவுக்கு ஆல்ட்ரு பண்ணி புதுசாக தான் போட்டிருக்காங்க. இந்த ஜீப்போட பேனட்டுக்குள்ளார் என்னென்ன இருக்குது, எக்ஸ்டீரியர் பார்ட்ஸ் என்னென்னலாம் வச்சுருக்காங்க, பாட்டம் சேசிஸ் ஃபுல்லாக பார்த்து ரிவீல் பண்ணிட்டோம். கலவாணி பார்ட் டூ பப்ளிக் ஸ்டார் துரை சுதாகரனாவோட ஜீப்பு தாங்க அது. ஜீப்போட இன்டீரியர் பார்ப்போங்க. ஸ்டேரிங் பாருங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு, சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து என்னென்னா ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க, இன்ஜினோட ஸ்பீடுக்காக இந்த ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க, ரன் ஆகுதா. இது வந்து ஸ்பீடுக்காக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏசி, இந்த கார்லேயுமே வந்து ஏசி இருக்கு. அப்போ காற்று வந்து பயங்கர கூலிங்காக இருக்குது, பட் இப்போதைக்கு இந்த கிளைமேட் கூலிங்காக இருக்கிறதுனால ஏசி தேவைப்படாது. இது வந்து ஃபியூயல் காஜி, அண்ணன் வந்து ஃபியூயல் ஃபுல்லாக தான் வச்சுருக்காரு எப்போவுமே. இது வந்து இன்ஜினில் உள்ள ஹீட். இது பாருங்கள், இது வண்டி வந்து ஃபோர் வீல் டிரைவர். இங்கே ஒரு கியர் இருக்குது, இங்கே ஒரு கியர் இருக்குது, இங்கே ஒரு கியர் இருக்குது, மூணு கியர் இருக்குது ஃபோர் வீல் டிரைவ்ங்கிறதுனால. நம்ம இப்போதைக்கு இந்த கியர் மட்டும் போட்டால் போதும். இது வந்து ஃபஸ்ட் கியர், இது வந்து ஹேண்ட் பிரேக்ஸ். இந்த வண்டியில் இந்த ஹேண்ட் பிரேக்ஸ் எடுத்துட்டு வண்டி ஓட்டுற ஃபீல் எப்படி இருக்கும் பாருங்கள். வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஓகே. இந்த இடத்துல வந்து கைப்பிடிக்கிறதுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க, முன்னாடி டிரைவர்ஸ் வந்து கைப்பிடிக்கிறது உட்காந்துக்கிட்டு கைப்பிடிக்க இடம் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது வந்து டேஷ்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கார் வந்து ஓட்டுறோம், அந்த பக்கம் டயர் தெரியுதா பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இந்த டயரை வளைக்கிறேன்.
அப்புறம் தெரியும். இப்ப தெரியாத டயர் டயர் எப்படி தெரியுது பாருங்க. தேர்ல போனா என்ன ஃபீல் வருமோ அதே ஃபீல் இந்த ஜீப்ல போகும்போது எங்களுக்கு வருதுங்க. ஒரு லிட்டர் டீசலுக்கு 5-6 கிலோமீட்டர் தருதான். நல்லா வேகமாக போனால் 4 கிலோமீட்டர் தான் தருமாங்க இந்த ஜீப்பு. எப்படி டயர் பூவாகுது பாருங்க. டயர்ல உள்ள டயர்ஸ் பாருங்க எப்படி ஆக்சன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு ஆக்சனா இருக்கு. டயர்ஸ் ஓடுது. வண்டியோட இன்டீரியர்ஸ் ஃபுல்லா பாப்போங்க. ஃப்ரண்ட்ல ரெண்டும் பக்கெட் சீட்ஸ் போட்டிருக்காங்க. பேக் சைடை நீங்க நோட்டீஸ் பண்ணல. பேக் சைடு சீட்டிங் வந்து இந்த மாதிரிதாங்க இருக்கு. பேக் சைடில் ரெண்டு பேர்னா கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க. 4 பேர்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு உட்கார மாதிரி தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. சுதாகரனை 2-3 கார் வச்சுருக்கிறதுனால இந்த காரை மெயின்டெனன்ஸ் ஒழுங்காக பண்ணுறது இல்லைங்க. சீட்ஸ்லாம் ரொம்ப ரகடாக அழுக்காக இருக்குது. சேத்துலலாம் அடித்து ஓட்டியிருக்கோம். எப்படி நம்ம ரிவ்யூ முடித்தோன்னா அண்ணன் வாட்டர் சர்வீஸ் விட்டு தாங்க ஆகணும். இந்த ஜீப்புக்கு பெரிய வீல் போட்டவொன்னே வண்டியே ரொம்ப ரகடாக வந்து பயங்கர வில்லன் கெட்டப்பில் இருக்குங்க. இந்த ஜீப்பு பியூர்லி ஃபார் ஆஃப்ரோடிங் பர்பஸ் தாங்க. இது நீங்கள் மெயின் ரோட்டில் ஓட்டுறதை விட ஆஃப்ரோடிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜீப்பில் ஒரு ஆஃப்ரோடிங் ரைட் போய் பார்ப்போம். லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. ஜுமாக்கா ஜூ அப்படின்னு போகுதுங்க. இது ரொம்ப அட்வென்ச்சரஸான ரைட்ஸாக இருக்குது. எல்லா சைடும் கதவு இல்லாததுனால காத்தோட்டமாக பைக்கில் போகிற ஃபீல் வந்து கிடைக்குது இந்த ஜீப்பில் போகிறது. இந்த ஜீப்பில் ஒரு 360 ரவுண்ட் போட்டு பார்ப்போம். எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு வண்டி அழகாக அந்த சின்ன ஒரு இடத்துல வந்து டேர்ன் ஆகி வந்திருக்கு. இருங்க காட்டுற உங்களுக்கு எப்படி இருக்குங்க. அப்படியே இருங்க. இந்த டயரோட மார்க்ஸ் பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க. டிராக்டர் போனால் தாங்க மண்ணில் இந்த அச்சு வரும். அதே மாதிரி இந்த ஜீப்பில் போகிறப்பையும் அச்சு வருதுங்க. இது வரைக்கும் இந்த ஜீப்பில் ஆஃப் ரோடிங் பார்த்தோம். இப்போ வந்து தார் ரோடிங்கில் எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தார் ரோட்லேயும் இந்த வண்டி ஸ்மூத்தாக தாங்க போகுது. சஸ்பென்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்ல சஸ்பென்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆல்டர்டு ஜீப் அப்படிங்கிறதுனால இன்ஜின்ஸு சஸ்பென்ஷன்ஸு கியர் பாக்ஸஸ் கிளச்சஸ்ஸு எல்லாமே வந்து வேரியாகும். ஒரு வெஹிக்கிள் ஆல்டர் பண்ணுறதுக்கும் இன்னொரு வெஹிக்கிள் ஆல்டர் பண்ணுறதுக்கும் வேரியேஷன்ஸ் எப்போவுமே இருக்குங்க. பர்டிகுலராக இந்த ஜீப் ஆல்டர் பண்ணும்பொழுது ஒன்றுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான பார்ட்ஸ் தான் நம்ம சுதாகரனை போட சொல்லியிருக்காங்களாம். அதனால் ஜீப் வந்து ஆன்ரோடிங் அண்ட் ஆஃப் ரோடிங்லேயுமே பயங்கர கம்ஃபர்டபுள் ஜோனில் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஆகா ஜீப் மேலே உட்காந்துட்டு வர்றதுமே சூப்பராக தான் இருக்குங்க. அஜித் சார் அண்ட் யோகி பாபுனா வீடியோ ட்ரெண்டிங் ஆகிறதுக்காக நம்ம ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கிட்டேன். தம்பியை தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த ரெண்டு தம்ப்நெயில் சொன்னாங்க நம்ம இந்த ஜீப் எபிசோடோட லாஸ்ட் 2 எபிசோட்ஸுங்க. பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போட்டிருக்கேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக்கலி இந்த ஜீப்பில் உள்ள இன்ஜின்ஸ் வந்து மஹேந்திரா பெலரோவோட இன்ஜின்ஸுங்க. ஃபார்ச்சுனரோட கியர் பாக்ஸஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டயர்ஸ் வந்து இம்போர்ட்டட் டயர்ஸுங்க. இந்த வெஹிக்கிள் பஞ்சாப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜீப்புங்க. இதை பஞ்சாப்லேருந்து தமிழ்நாட்டுக்கு இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, பை கொரியர் அனுப்பிச்சு விட்ருக்காங்க. இம்போர்ட்டட் சஸ்பென்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களாம். பாடி மட்டும்தாங்க ஜீப்போடது, உள்ள இருக்க பார்ட்ஸ் எல்லாம் இந்த வெஹிக்கிளை விட அப்கிரேடட் வெஹிக்கிள்ஸ் ஓடுதுங்க. வில்லி ஸ்லோ பானட் ஷார்ட் சேஸ் பாடி தாங்க இந்த வெஹிக்கிளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல் பட்டனை மறக்காம அடிச்சிருங்க. அடிச்சு நம்மளை கொஞ்சம் வாழ்க்கையில டெவலப் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். See you guys.